ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மக்கு ட்ரிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்வல் டு ஃபோர் மற்றும் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்வல் டு ஃபைவ் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் Y மதிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க எக்ஸ் மைனஸ் ஒய் கிட்டே இருக்க ஃபோரை க்யூப் பண்ணிருங்க எக்ஸ் ஒய் கிட்டே இருக்கிறதுக்கு த்ரீ போட்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க இந்த ஃபோரவே மறுபடியும் எக்ஸ் ஒய் இருக்க இடத்து கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணிடுங்க இப்போ ஃபோர் க்யூப் பண்ணோம்னா சிக்ஸ்டி ஃபோர் இதை எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபைவ் ஃபோர்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி அடுத்து கொஸ்டினை பாருங்கள் கொஸ்டினில் மைனஸ் இருக்குது ஸோ நம்ம ப்ளஸ் பண்ணணும் ஸோ சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ்டி இது ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி ஃபோர்னு ஆன்சர் கிடைக்கும் இதை டீட்டெய்டாக நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் நெக்ஸ்ட் எக்ஸாம் ஏ பிளஸ் பி இஸ் ஈக்வல் டு சிக்ஸ் மற்றும் ஏபி இஸ் ஈக்வல் டு ஃபைவ் எனில் ஏ க்யூ ப்ளஸ் பி கியூப்பின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் க்யூப்பை பார்த்தோன்னே சிக்ஸு கிட்டே க்யூ போடுங்க அடுத்து ஏபிகிட்ட த்ரீ போட்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க அடுத்து ஏ ப்ளஸ் பி பிகிட்டே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதால் மல்டிப்ளை பண்ணிடுங்க இங்கே சிக்ஸ் போட்டுருங்க சிக்ஸ் க்யூப் பண்ணோம்னா டூ ஒன் சிக்ஸ் கிடைக்கும் இங்கே மல்டிப்ளை பண்ணால் நைன்ட்டி கிடைக்குது அடுத்து கொஸ்டினை பாருங்கள் கொஸ்டின்ல ப்ளஸ் கொடுத்துருக்காங்க நம்ம மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ண ஆன்சர் சிக்ஸு ஒன் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ்னு கிடச்சிருக்கு இதை டீட்டெயிலாகவும் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்

ஒன்று இருக்குன்னு அர்த்தம் பி கிட்ட ஒன்று இருக்கு ஏ கிட்ட ஒன்று இருக்கு ஸோ இந்த பக்கம் என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாகவே கொண்டு வந்து ஏபி கிட்ட மல்டிப்ளை பண்ணணும் இங்கே வந்து சிக்ஸ் இருக்கு அடுத்து ஏ பி கிட்ட ஒன்று இருக்கு அதை போடணும் அடுத்து ஏ கிட்ட ஒன்று இருக்கு அதையும் போட்டு மல்டிப்ளை பண்ணணும் ஸோ ஏ பிளஸ் பியில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதை ஃபுல்லாகவே கொண்டு வந்து இந்த சைடு மல்டிப்ளை பண்ணி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஆனால் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணும்போது வேல்யூ மாறப் போகிறது இல்லை அதனால நம்ம ஒன்றுன்னு சப்ஸ்டிட் பண்ணாமே டக்குன்னு ஆன்சர் கொண்டு வந்துடுவோம் ஆனால் இந்த சம்மில் அப்படி செய்ய முடியாது ஏன்னா பி கிட்ட ஃபோர் இருக்குது கிட்ட த்ரீ இருக்குது ஸோ இதுக்கு என்ன ட்ரிக்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த டுவெண்ட்டி செவன் ஏ க்யூபை நம்ம த்ரீ ஏ க்யூப்னு எழுதலாம் அது மாதிரி சிக்ஸ்டி ஃபோர் பி க்யூப்பை ஃபோர் பி க்யூப்னு எழுதலாம் அந்த இடத்துல ஃபோர் வரும் நான் த்ரீன்னு போட்டு ஃபோர் வரும் இப்போ நம்ம க்யூபை பார்த்தோடனே டென்னு மேலே ஒரு கியூப் போட்டுக்குவோம் அடுத்து ஏ பி த்ரீ போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம் அடுத்து ஏ ப்ளஸ் பி பக்கம் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக இந்த சைட் கொண்டு வந்துடுங்க டென் இருக்குது அடுத்து பிகிட்டே ஃபோர் இருக்குது ஏ ஏகிட்ட த்ரீ இருக்குது எல்லா நம்பர்ஸ் அந்த பக்கம் இருக்க நம்பர்ஸ் ஃபுல்லாகவே இந்த ஏபி கிட்டே வந்துருக்கணும் டென் கியூபுக்கு வந்து தௌசண்ட் கிடைக்கும் இந்த சைட் ஃபுல்லாக ஏபி ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணோம்னா செவன் டுவெண்ட்டி கிடைக்கிது அடுத்து கொஸ்டினில் ப்ளஸ் இருக்குது நம்ம மைனஸ் பண்ணணும் ஸோ தௌசண்ட் மைனஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி மைனஸ் பண்ணால் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டின்னு ஆன்சர் கிடைக்கும் ட்ரிக்ஸ் மட்டும் பார்த்தோம்னா டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வராது ஸோ டீடெயில்டாகவும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க அப்போ தான் லாங் டேர்ம்லாம் நமக்கு இருக்கும் இப்போ இங்கே வந்து எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் கேட்டிருக்காங்க எக்ஸ் மைனஸ் ஒய் தான் கொடுத்துருக்காங்க அப்போ அது க்யூ ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுங்கள் எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு என்னென்னு சப்ஸ்டீட் பண்ணிக்கோங்க அப்போ என் க்யூப் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் அப்படி எழுதிக்கலாம் மைனஸ் த்ரீ அங்கே எக்ஸ் ஒய் இருக்குது அது எழுதிக்கோங்க எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு என்னன்னு போட்டுக்கலாம் இப்போ அவங்க கேட்டுக்கிறது எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் தான் கேட்டிருக்காங்க மீதி இருக்க டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்போ மைனஸில் இருக்க த்ரீ வந்து இந்த சைடு வரும்போது ப்ளஸ் த்ரீ என் எக்ஸ் ஒய்னு கிடைக்கும் இந்த பார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதை நம்ம வந்து ஞாபகம் அப்படி கியூபை பார்த்தோன்னே என் கியூப் கொஸ்டின்ல மைனஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ப்ளஸ் போடுங்க த்ரீ என் அடுத்து அங்கே கொடுத்துருக்க எக்ஸ் ஒய் ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கணும் இங்கே ஏ ப்ளஸ் பி கியூபுக்கு என்ன பண்ணணும்னா என் க்யூப் ப்ளஸ் கொடுத்தனால மைனஸ் த்ரீ என் அங்கே ஏபி கொடுத்தனால ஏபிஆர் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும் இதை டீட்டெயிலாக கீழே எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சம்முக்கு டீட்டெயில்டாக எப்படி வந்திருக்குங்கிறத டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கீழே எழுதியிருக்கேன் பார்த்துக்கங்க இந்த ஸ்டெப்பை தான் நம்ம ட்ரிக்ஸில் யூஸ் பண்ணுறோம் டென் க்யூப் பண்ணிக்கிறோம் அடுத்து ஏபி பக்கத்தில் ஏ ப்ளஸ் பியில் என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி த்ரீ ஆள் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்